ஓம் சாந்தி. இந்த காலை பொழுதில் எனக்காக நான் எடுத்துக்கொள்ளும் மிக அற்புதமான நிமிடங்கள் இவை. ஒவ்வொரு நாளும் என் மனநிலையை முன்னேற்றிக் கொள்வதற்காக எனக்காகவே நான் கொடுக்கும் பரிசு இது. நாள் முழுவதும் நான் ஆத்மா என்ற என்னுடைய உண்மையான நிலையில் இருக்க முடியாவிடனும், இந்த சில நிமிடங்களாவது நான் ஆத்மா என்ற நிலையில் இருந்து என் மனநிலையை சரியாக வைத்து கொண்டு நான் ஏற்படுத்தும் சிந்தனைகள் நாள் முழுவதும் எனக்கு உதவி செய்கிறது என்பதை உணர்கிறேன். அதற்காகவே இந்த நேரத்தை முக்கியத்துவம் கொடுத்து என்னை நான் தனிமைப்படுத்தி கொண்டு நான் இந்த கண்களால் காணும் உடல் அல்ல, நான் ஒரு ஆத்மா என்பதை உணர்கிறேன். என் மனக்கண்ணாடியில் என்னை ஒரு மிகச்சிறிய ஒளிப்புள்ளியாக நட்சத்திரம் போல் பார்க்கின்றேன். இந்த உண்மையான சொரூபத்தில் இன்றைய நாளை நான் எப்படி கொண்டாட வேண்டும் என்று சிந்திக்கிறேன். பல நேரங்களில் நான் பலருக்காக பல உதவிகளை செய்கிறேன். என்னுடைய பல விஷயங்களை அவர்களுக்காக கொடுக்கிறேன். நேரம், பணம், உழைப்பு இவ்வாறு கொடுத்தாலும் பல நேரங்களில் அது சரியாக உணர முடியாதன் அவர்களால் எனக்கு துக்கமே ஏற்படுகிறது. என்னுடைய தியாக உணர்வை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாததால் எனக்குள் இறுதியில் துக்கமே ஏற்படுகிறது. இதை மாற்ற என்ன வழி என யோசிக்கிறேன். நான் கொடுப்பது என்னுடைய மன திருப்திக்காகவும் எனக்கு அது சரியெனப்படுவதால் செய்கிறேன். மற்றபடி அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் அதற்காக என்னை பாராட்ட வேண்டும், என்னை உயர்வாக நினைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கும் பொழுது, அது கிடைக்காத பொழுது நான் துக்கப்படுகிறேன். ஆனால் இன்று நான் எனக்குள் ஒரு முடிவெடுக்கிறேன். அடுத்தவர்களுக்கு கொடுப்பதால் எனக்கு அதனால் மகிழ்ச்சி உண்டாகிறது, எனக்கு அதனால் ஒரு மன திருப்தி ஏற்படுகிறது. என்னால் முடிந்ததை அடுத்தவர்களுக்கு செய்தேன் என்ற ஒரு திருப்தியும், இந்த புண்ணிய கர்மம் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் எனக்கு வந்தே சேரும், அதனுடைய பலன் சரியான நேரத்தில் என்னை வந்தடையும் என்ற இயற்கையின் நியதியை உணர்ந்தவனாக இனி மற்றவர்களின் பாராட்டுதலுக்காகவோ அவர்களுடைய ரெக்ககனிஷனுக்காகவோ நான் கொடுக்காமல் எனக்கு இதனால் மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்ற உணர்வோடு நான் செய்ய வேண்டியதை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்க ஆரம்பிப்பேன். இன்று இந்த முடிவுடன் செயல்படுகிறேன். மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அது நேரமாக இருக்கலாம், நல்ல சில வார்த்தைகளாக இருக்கலாம், அல்லது ஒரு சிறு உதவியாக இருக்கலாம். ஆனால் எதிர்பார்ப்பில்லாமல்
என்னால் செய்ய முடியும், அதனால் செய்கிறேன் என்ற உணர்வோடு நான் கொடுத்துவிட்டு அதை பற்றி மறந்து விடுவேன். இந்த ஒரு பாசிட்டிவான குணத்துடன் இன்றைய தினத்தை நான் மகிழ்ச்சியாக ஆரம்பிக்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.